மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இரண்டாவது அலை கொரோனா தொற்று பரவி வருவதை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த வகையில் மயிலாடுதுறையில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்தும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் பேருந்தில் பயணிகள் உபயோகத்திற்காக கிருமி நாசினி வைத்தும் முகக்கவசம் அணிந்து வருபவர்களை மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஓட்டுநர்கள் நடத்துனர்களிடம் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் திரையரங்குகளில் படம் பார்க்க வருபவர்கள் பெட்ரோல் பங்குகளில் முகக்கவசம் அணிந்து வந்தால் மட்டுமே பெட்ரோல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.